ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். தானம் கொடுப்பது எவ்வளவு நன்மையை நமக்கு கொடுக்குதோ அதே அளவிற்கு தவறான பொருட்களை தானம் கொடுப்பது உங்களோட வாழ்க்கையில் துன்பத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. சாஸ்திரங்களின்படி பழைய துணிகளை தானம் கொடுப்பது உங்களோட வாழ்க்கையில் துரதிருஷ்டத்தை ஏற்படுத்துங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் பழைய துணியை தானம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் பழைய துணியை வச்சு என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் தானமாகவோ அல்லது பாத்திரக்காரருக்கோ போட்டுறோம், இல்லாதவங்களுக்கு தானே கொடுக்க போகிறோம், அதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு நினைக்கிறோம். இதில் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சில தேவையற்ற இன்னல்களை சந்திக்க நேரிடுங்க. முந்தைய காலத்தில் எல்லாம் வசியம் செய்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒருவரோட பழைய துணிகள், காலடி மண், தலைமுடி, நகங்கள் போன்றவை கிடைத்தால் அதை வைத்து தவறான வழிமுறைகளை பயன்படுத்தி ஏவல்களில் ஈடுபட்டு வந்தாங்க. ஒருவரது ஆடை அப்படிங்கிறது அவங்களோட மூச்சு காற்று, ஸ்பரிசம், உடலிலிருந்து வெளியேறும் கழிவுகள், வியர்வை துளிகள் என்று அனைத்தும் கலந்திருக்குங்க. நீங்க என்னதான் அடிச்சு துவைச்சாலும் நிச்சயம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உங்களை சார்ந்த விஷயங்கள் ஆடையில் ஒட்டி கொண்டு இருக்குங்க. நீங்கள் அணிந்த ஆடையை மற்றவர்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு தான் தரித்திரியம் ஏற்படுங்க. நாம ஒருத்தருக்கு மனசார கொடுக்குறோங்க, ஆனா ஆடைகள் சேரும் இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்ப உதாரணமா உங்களுடைய துணி தரித்திரியத்தை கொண்ட ஒருவரிடம் சேர்ந்து விட்டால் அதில் உங்களுக்கு நிச்சயம் ஒரு பங்கு வந்து சேருங்க. அவரின் கர்ம வினைக்கு ஏற்ப அவர் பரம ஏழையாகவும் மிகவும் துன்பத்தை அனுபவிப்பவராகவும் இருக்கலாம். அவங்க கிட்ட தரித்திரியம், பீடை என்று சொல்லப்படுகின்ற துர்தேவதைகள் வாசம் செய்வாங்க. இது அவர்களின் கெட்ட நேரமாக கூட இருக்கலாங்க. அதுல ஒரு பங்கு உங்களையும் ஆட்டி வைக்கும், உங்களோட குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தலாங்க. எடுத்த காரியங்களில் தோல்விகளை தழுவலாம், முன்னேற்றத்தில் தடை ஏற்படலாம். நீங்க எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா உங்களோட வியர்வைப்பட்ட துணியானது சேரும் இடம் சரியான இடத்துல இருந்துட்டா பிரச்சனை இல்லைங்க. இல்லாத பட்சத்தில் உங்களுக்கும் அந்த கஷ்டத்தில் நிச்சயம் பங்கு வருங்க. இதனால தான் நம் முன்னோர்கள் துணிமணிகளை தானமா கொடுக்கறத தவிர்த்து வந்தாங்க. நம்மளோட முன்னோர்கள் போகி பண்டிகை அன்னைக்கு பழைய துணிகள் அனைத்தையும் போட்டு கொளுத்திடுவாங்க, ஆனா இதுதான் சரியான முறைங்க. ஒருவேளை தானம் கொடுப்பவர்களுக்கு கிரக நிலைகள் சரியில்லாமல் இருந்து அவர்களுக்கும் கெட்ட நேரம் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் தானம் கொடுப்பவருக்கு அது பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. ஆக தானம் கொடுத்தாலும் சரி, வாங்குவதாக இருந்தாலும் சரி, அவரவர்களின் கிரக நிலை, காலநிலை சரியாக இல்லாத பட்சத்தில் நிச்சயம் பிரச்சனையை உண்டாக்குங்க. துணிமணிகள் நிறைய இருக்கு, வீணாக்குறதுக்கு மனசில்லை. அதனால தான் இல்லாத ஒருத்தருக்கு தானமாக கொடுக்குறோம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கு நல்ல வழி இருக்குங்க. நீங்கள் என்னதான் சோப்பு போட்டு சுத்தமாக துவைச்சாலும் பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு பதில் கடல் நீரில் இந்த துணிகளை எல்லாம் ஊற வைத்த பின்னர் துவைத்து காய வைத்தால் எந்த மாந்திரிகர்களாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்க. உங்களை சார்ந்த எந்த விஷயங்களும் துணியில் இருக்காது. கடல் நீர் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கும் கல்லுப்பை சிறிதளவு தண்ணியில் போட்டு ஊற வச்சா போதுங்க. உடுத்திய துணிகளை தானம் வழங்குவதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்க. தவிர்க்க முடியல அப்படின்னா உப்பு நீரில் ஊற வைத்து துவைத்து காய வைத்து அதுக்கப்புறமா தானம் கொடுங்க. இதுவே தானம் கொடுப்பவர்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் நல்லதுங்க. உப்பில் போட்டு ஆடையை தானமாக கொடுத்தாலும் முக்கியமா ஆடை கிழிஞ்சிருக்க கூடாதுங்க. ஆடை அணிந்தவர் ஒரு நோயாளியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆடை அழுக்காக இருக்கக்கூடாதுங்க. ஆடையை தானமா கொடுக்கும் போது இந்த மூன்றும் அவசியம் கவனிக்கப்படணுங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.